கிடையாது. சரியான புரிதல். ஒரு 10வது வகுப்பு ஆசிரியை சாராயத்தினுடைய கெடுதிகளை, மதுவினுடைய கெடுதிகளை தன்னுடைய மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைச்சாங்க. நினைச்சு ஒரு கப்பில் தண்ணீரும் இன்னொரு கப்பில் மதுவையும் வைத்து விட்டு ரெண்டு புழுவை எடுத்து ரெண்டு கப்பலையும் போட்டார்கள். தண்ணியில் இருந்த புழு அது பாட்டுக்கு நெளிஞ்சு நிம்மதியாக ஆனந்தமாக நீந்திட்டு இருந்தது. அந்த மது கோப்பையில் போட்ட புழு சில வினாடிகளில் இறந்து போயிருச்சு. அங்கே இருந்த மாணவர்களை ஒருத்தனை எழுப்பி கேட்டாங்க, உனக்கு என்னப்பா இதுலேருந்து புரியுது? அவன் சொன்னான், ஐயையோ, சாராயமே குடிக்கூடாது, பூச்சி செத்து போயிருச்சு பாருங்க, அந்த மாதிரி நமக்கும் அது கெடுதி. இன்னொருத்த எந்திரிச்சுனா, இல்லை இல்லை, ரெகுலராக சாராயம் குடிச்சா வயிற்றில் இருக்க பூச்சியெல்லாம் செத்து போகும். சரியான புரிதல் இல்லாமல் இருத்தல். ஒரே சூழ்நிலை எப்படி வேணா புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி தான் விடிய விடிய ஹரிச்சந்திரன் கதையை சொல்லிட்டு பாகவதக்காரர் ஒருத்தனை கேட்டாரன், என்னப்பா புரிஞ்சது? அவன் சொன்னான், ஐயா, செத்தாலும் பொய்யே சொல்லக்கூடாது, உண்மையே சொல்லணும்னு புரிஞ்சுது. இன்னொருத்தனை கேட்டாரன், உனக்கு என்னப்பா புரிஞ்சுது? அவசர ஆபத்துக்கு பொண்டாட்டி அடக்க வச்சா கூட தப்பு இல்லைன்னு புரிஞ்சுது. எப்படி வேணா புரிந்து கொள்ளலாம். சரியான புரிதல் இல்லாமை வாழ்க்கையிலும் மிகப்பெரிய பிரச்சனை. சரியான புரிதல் இல்லாமை. சரியான புரிதல் நடந்து விடுமானால், சரியான புரிதல் நமக்குள் நிகழ்ந்து விடுமானால், வாழ்க்கையின் மிகப்பெரிய முடிவுகளை நம்மால் தெளிவாக எடுக்க முடியும். இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த சத்தியங்களை பற்றி தெரிந்து கொள்ளாமலே வாழ்ந்து இறந்து விடுபவர்கள் எவ்வளோ பெரிய ராஜ்யத்தை, கோட்டையே கட்டி ஆண்டிருந்தாலும் அவர்கள் வாழ்க்கை மிக மோசமான துக்கத்திற்கு ஆளாகின்றது. பெரிய கன்ஃபியூஷன், பெரிய குழப்பம், பெரிய வழிதெரியாத்தன்மை, எதிலோ ஒன்று ஸ்டக்காய் போன சிக்கிக்கொண்ட தன்மைக்குள் ஆளாகிறார்கள். அப்படி இல்லாமல் உயர்ந்த உணர்வு நிலையில் இருந்து இறைஸ்வரூபத்தில் மனதை ஒன்றாக்கிக் கொண்டு உடலை விடுபவன் இறைநிலையே அடைகின்றான்.